புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தேநீர் கடைகள் உட்பட எந்தவிதமான கடைகளும் திறக்கப்படவில்லை. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மனோகர் வழங்கியிருக்கலாம். வணக்கம் மனோகர், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. புதுச்சேரி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தும் தனி தனி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் சட்டமன்றத்தில் கூட எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்பட முடியவில்லை. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கூட மக்கள் பயணிகள் பாதிக்கப்படுகிறது. எனவே புதுச்சேரி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஒன்றிணைந்து போராடுகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக சார்பில் இன்றைய தினம் முழு அடைப்பு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தனியார் பேருந்துகள் முற்றிலும் இயங்கவில்லை. அரசு பேருந்துகள் மட்டுமே போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கப்பட்டு வருகிறது. திரையரங்குகளும் காலை மதியம் ஆகிய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா கொண்டாடும் ஏராளம் புதுச்சேரிக்கு வந்துள்ள உணவகங்கள் உட்பட தேநீர் கடைகள் இன்று நிறுத்தப்பட்டு வைக்கின்றது. தற்போது 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து முக்கிய சந்திப்புகளும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பந்த் போராட்டமானது தொடங்கி இன்று நடைபெற்று வருகிறது. பொதுமக்களிடையே பெரும் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் பாலாஜி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சேர மனோகர்.